தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு புதிய நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும், இந்த பரிசுத்த நாளிலே நாம் இவ்விதமாய் காணொளியின் மூலமாக வழிபடவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நாம் தலைவணங்கி நன்றி சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவருமாக நாம் இணைந்து ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய இல்லங்களிலே நாம் ஒன்றிணைந்து நாம் பிரார்த்தனை செய்வோமா? செபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருளியிருக்கிற வாழ்விற்காக நாங்கள் நன்றி சொல்லி இப்பொழுதும் உடைய திருப்பிரசன்னத்திலே பல்வேறுபட்ட சூழல்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒன்றிணைந்த இருதயத்தோடு கூட உம்மை தேடி தேவரீர் உம்மை பணிந்து கொள்வதற்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய அர்ப்பணங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். காணொளியின் வழியாக மேற்கொள்ளப்படுகிற இந்த வழிபாட்டினையும் நீர் எங்களுக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய அருட்பணிக்கென்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நாங்கள் தொடர்ந்து அறிந்தவர்களாக எங்கள் வாழ்வை தேவரீர் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்க நீர் அருள் தாரும். எங்கள் சொல்லாலும் செயலாலும் எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உண்மை மனதோடு கூட சேவை புரிய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இவ்வழிபாட்டினை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். நாம் கடவுளை இணைந்து போற்றும்படியாக பாமாலையிலே 211 எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து கடவுளை பாடி மகிமைப்படுத்துவோம். கடவுளை நாம் வழிபடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். நாம் கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி
கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கைக்காக நம்மை நாம் நம் நிலை உணர்ந்து நாம் கூடியிருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருடைய திருசமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம், நமக்குள் உண்மை இராது. ஆனால் நம்முடைய பாவங்களை அவருடைய திருசமூகத்திலே அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை முற்றிலுமாய் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய திருக்கரத்தால் ஏற்றுக்கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆண்டவருடைய திருவார்த்தை இவ்விதமாய் உரைக்கிறது: நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற அரசில் பிரவேசிப்பர். ஆகவே நாம் இருக்கின்ற இடங்களிலே முழந்தாள் படியிட்டோ அமர்ந்திருந்தோ சற்று நேரம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த சூழல்கள், இந்த பெருந்தொற்றின் காலங்கள், மிக தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த கரோனாவினுடைய இரண்டாம் அலையினுடைய தாக்கங்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் அமைதி காத்து ஆண்டவருடைய திருசமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நம் பாவ நிலைகளை நாம் உணர்வோம். கடவுளருளுகிற வாழ்விற்காக நாம் ஏங்கி நிற்போம். ஆண்டவருடைய அருட்சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தேசத்தை அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நாம் உணர்ந்தவர்களாய் பாவறிக்கையின் இரண்டாம் பகுதியை நாம் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, உம்முடைய நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு கூட நாங்களுமே நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி நீர் எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு நீர் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்தபடியே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆகவே வேதாகமம் நமக்கு அருகாமையில் இருந்தால் வேதாகமம் வாசிக்கின்ற பகுதிகளை நாம் திறந்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 அத்தியாயம் திருவார்த்தை 11-24 வரை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 அத்தியாயம் 11 திருவார்த்தை முதல். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும்
ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயந்தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாயிருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? ஏன் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயந்தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாயிருக்கிறவைகளையெல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு இரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயந்தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 முதல் 23 வசனம் முடிய கடவுளுடைய வசனத்தை கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் அப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்து உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த விசுவாச அன்பர்களே, இந்த மே மாதத்தின் 2 வாரத்திலே நாம் மீண்டும் இவ்விதமாய் இந்த காணொளியின் மூலமாக கண்டு கடவுளை போற்றி மகிமைப்படுத்தவும் அவர் தந்திருக்கிற வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்லவும் நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருபுறம் பெருந்தொற்றின் தாக்கம், இன்னொரு புறம் கடுமையான வெப்பத்தின் தாக்கம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சமுதாய வாழ்விலே சந்தித்து கொண்டிருக்கிற பொருளாதார, மருத்துவ, சமூக மற்றும் அதற்கான மேம்பாட்டிற்கான அநேக சவால்கள் எப்போதும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற நிலைகளை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழலிலே இந்த நாளின் சிந்தனைக்கென்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நம்மை நினைவுகூர்வதற்கு அழைத்திருக்கிறது. கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன் என்று சொல்லி, இதை தமிழிலே நான் சுருங்கச் சொல்கிறேன், அருட்பணி சேவையே கிறிஸ்துவின் அழைப்பு என்று சொல்லி, அருட்பணி சேவையே கிறிஸ்துவின் அழைப்பு. கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். அருட்தொண்டு செய்வதின் வழியாகத்தான் கிறிஸ்துவனுடைய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற உறுதிப்பாட்டை இந்த சமுதாயத்திற்கு தெரிவிக்கிறோம் என்பதுதான் இந்த நாளின் பொருள். நான் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லது ஒவ்வொரு நாட்களிலும் இப்பேற்பட்ட சூழல்களிலே இந்த காணொளியின் வழியாக நான் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற பொழுதெல்லாம் அப்பேற்பட்ட பாரம், கடினம், உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிற காயம், இந்த தொற்றினால் நாம் ஒன்று கூட முடியாதபடி பல்வேறு சூழல்களிலே நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற சவால்கள், இவைகளின் ஊடாகத்தான்
நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளின் பொருளுக்கேற்ப ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏற்புடைய சிந்தனையாக நம்முடைய திருச்சபை பெற்றிருக்கிறதை நான் கண்டு ஒரு விதத்திலே அகமகிழ்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட சிந்தனைகள் காலத்திற்கேற்ப உண்மையாகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் இப்படிப்பட்ட சிந்தனைக்குள் நம்மை அர்ப்பணிப்பதற்கு குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். வாசிக்க கேட்ட இரண்டு திருமறை பகுதிகள் எசேக்கியேல் புத்தகத்திலே 34 அத்தியாயத்திலே வாசிக்கப்பட்ட கடவுள் விரும்புகிற திருப்பணி, கடவுள் விரும்புகிற மேய்ப்பன், கடவுள் எதிர்பார்க்கிற மந்தை அங்கே தீர்க்கமாக தீர்க்கதரிசி பற்றுறுதியாக உரைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தி பகுதியிலே யோவான் 20:19 திருவார்த்தை முதல் 23 திருவார்த்தை கிட்டத்தட்ட 4-5 திருவார்த்தைகளை இந்த நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியின் வழியாகத்தான் இந்த நாளில் நான் 5 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நற்செய்தி பகுதியிலே ஆண்டவருடைய வெளிப்பாட்டை தன்னுடைய சீடர்களுக்கு மாத்திரமல்ல கூடியிருந்த அப்போஸ்தலர்களுக்கும் லூக்கா 24:33-49 வரையிலும் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் வந்த நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை இந்த பகுதிகள் நமக்கு வெகுவாக வலியுறுத்துகிறதை நாம் இங்கே காணலாம். த மிஷன் இஸ் டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் அபவுட் தி சால்வேஷன் த்ரூ த ஃபெய்த் இன் ஜீசஸ். இயேசுவின் மூலமாக பெறப்பட்ட இந்த வாழ்க்கையை, இந்த நற்செய்தியை நாம் உலகிற்கு அளிப்பதே அருட்பணியாக காணப்படுகிறது. இயேசுவை மாத்திரம் என்று சொல்கிற பொழுது இங்கே தட் இன்க்ளூட்ஸ் த டெத் அண்ட் த ரெசரக்ஷன் டு ஆல் பீப்புள். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இது உள்ளடக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஆகவேத்தான் அந்த பகுதியிலே இயேசுவானவர் குறிப்பிடுகிற பொழுது சுட்டிக்காட்டுகிறார், என் தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை இப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்முடைய அருட்பணிக்கு போதுமானதாக இல்லை என்கிற சூழலிலே கூட அநேக வேளைகளிலே நாம் யோசிக்கலாம், இது யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை? இது அனைவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையா, அல்லது இது ஒரு சிலருக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தையா? ஒருவேளை இங்கே சீடர்கள் அப்போஸ்தலர்கள் மாத்திரம் கூடியிருந்த ஒரு காட்சி, ஆனால் ஆண்டவர் இங்கே உறுதியாக சொல்கிறார், என் தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இந்த காலகட்டங்களிலே இவ்விதமாக ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பினார். மனிதனாக உருவெடுத்து இந்த உலகிலே அவர் வாழ்வதற்கு அனுமதித்தார். ஒருவேளை நாம் இயேசுவை போல் அல்ல, நாம் பாவிகள். ஒருவேளை நாம் இயேசுவினுடைய வாழ்விலும் வளர்த்தியிலும் கண்ட பேருண்மைகளைப் போல இன்றைக்கு நாம் வாழ முடியவில்லை. ஆனால் அவரோடு கூட இணைந்திருப்பதற்கும் வாழ்வதற்கும் உரிய உறவு முறைகளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள் கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரியவரே, இந்த நாளின் இந்த பகுதியானது இயலாத ஒன்றை நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இது அனைவருக்கும் அளிக்கப்பட்ட கட்டளையாக இது கருதப்படுகிறது. ஆகவே இந்த காலகட்டங்களிலே இந்த அருட்பணியின் சேவை என்பது இயலாத ஒரு காரியமாக காணப்படலாம். ஆனால் இதை இயலக்கூடியதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் மூலமாக மாற்ற விரும்புகிறார். He wants to equip our life. That mission is impossible at present, but God wants to make it possible through our life. நம்முடைய வாழ்வின் மூலமாக ஆண்டவர் அதை இயலக்கூடியதாக, செயல்படுத்தக்கூடியதாக மாற்ற விரும்புகிறார். 5 காரியங்கள் என்று சொல்லி நான் குறிப்பிட்டேன். இந்த அருட்பணியின் சேவை இந்த பெருந்தொற்று காலங்களிலே, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே இன்றைக்கு
அதிகமாக தேவைப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. The mission which requires is an urgent need of our nation. ஒருவேளை அநேக நேரங்களில் நாம் கேள்விப்பட்டோம், நற்செய்திக்கான தடைகள், சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட முடியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளியிலே கொண்டு செல்ல முடியவில்லை, எதிர்ப்புகள், போராட்டங்கள், பல்வேறுபட்ட சமய ரீதியான தாக்கங்கள் இவைகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே அருட்பணி சேவையாற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பெரிதான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த தொற்று காலங்களிலே நம்முடைய அருட்பணியின் சேவையை யாரும் மறுக்க முடியாது. இந்த தொற்று காலங்களிலே திருச்சபையின் வழியாக நாம் இந்த சமுதாயத்திற்கு பாராட்டுகிற நன்மைகளை எவரும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் வாழ்விற்காக, நலனுக்காக, தங்களுடைய வாய்ப்பிற்காக பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே காத்து கிடக்கின்றது. இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை சேவையாற்றுவதற்கு அழைக்கின்றார். இந்த பகுதியோடு கூட நான் மிக கவனமாக ஒப்பிட்டு காட்டுவதற்கு என்னுடைய இந்த சப் பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சிறு குறு தலைப்புகளின் வழியாக நான் இவைகளை இணைத்து காட்டுவதற்கு இன்றைக்கு விரும்புகிறேன். முதல் குறிப்பு, பெரிதான சமாதானத்தோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு. கிரைஸ்ட் இன்வைட்ஸ் அஸ் வித் எ கிரேட் பீஸ். பெரிதான சமாதானத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த அமைதியையும் வாழ்வையும் இழந்திருக்கிற இந்த சமுதாயத்திற்கு அந்த சமாதானத்தை அளிப்பதற்கு இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். யோவான் 20:19 திருவார்த்தையிலே நாம் அங்கே பார்க்கிறோம், அந்த நாளிலே ஆண்டவர் சீடர்களை சந்திக்கின்ற பொழுது பூட்டப்பட்டிருந்த அறையிலே அவர்கள் முன்பாக அங்கே காட்சியளித்து சொல்கிறார், பீஸ் பி வித் யூ. கிறிஸ்துவின் சமாதானம், ஆண்டவர் விழுகிற சமாதானம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக என்று சொல்லி அங்கே அவர்களை வாழ்த்துகிறார். பயம், அச்சம், திகில், கலக்கம் வாழ்வை குறித்ததாய் மாத்திரமல்ல, தங்கள் எதிர்காலத்தை குறித்த அத்துணை காரியங்களும் இங்கே அகற்றப்படுகிறது. சவால் நிறைந்த இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு நம்மை ஆட்கொண்டிருக்கிற அச்சம், திகில், பயம் இவைகளை அகற்றுவதற்கு ஆண்டவர் இந்த அருட்பணியின் சேவையின் வழியாக நாம் பெற்ற சமாதானத்தை இந்த உலகிற்கு அளிப்பதற்கு நம்மை திடப்படுத்தி நம்பிக்கையூட்டி நம்மை அழைக்க விரும்புகிறார். He came and stood in their midst and said to them, Peace be with you. அதற்கு பிற்பாடுத்தான் தன்னுடைய கைகளையும் கால்களையும் தன்னுடைய விலாவையும் அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இந்த சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்கிற வார்த்தை இயல்பாகவே யூதர்கள் பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் எ ஜீவிஷ் கிரீட்டிங். ஓவரால் வெல்பீயிங் ஆன் தி அதர் பர்சன். பிறரை எளிதாக விசாரிக்கக்கூடிய வார்த்தையாக இது பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த சூழலிலே நாம் பார்க்கிறோம், அடைக்கப்பட்ட இடம், பூட்டப்பட்ட கதவு இவைகளுக்கு மத்தியிலே குருசினிலே தொங்கிய ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்றார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர்களோடு கூட இந்த அன்பின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார். எவரும் திறக்க முடியாது என்கிற சூழலிலே பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பட் தி ரைசன் லார்ட் ஜீசஸ் ஸ்டுட் இன் தியர் மிட்ஸ். தன்னுடைய உயிர் தெழுந்த திருவுடலோடு கூட ஆண்டவர் இங்கே காட்சி அளிக்கின்றார். He revealed himself with a physical body. ஒருவேளை ஆண்டவர் வார்த்தைகளால் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாட்டால் அங்கே அவர்களோடு கூட வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி
நாம் சொல்லுகிறோம், ஒருவேளை ஆண்டவர் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே எவ்விதமாய் நாம் வெளிப்படுவதற்கு விரும்புகிறார் என்பதை நம்முடைய உள்ளங்களிலே வாழ்க்கையிலே ஆண்டவர் பேச விரும்புகிறார். Just we can imagine how the startling it would be to have the risen Lord suddenly appears before the disciples. Just they were thought that it was a ghost. Yovan 20th Mathiyayam 20th Thiruvarthile vasikkirom. Jesus showed them his hands and his side. Thanudaiya kaigalaiyum தன்னுடைய விழாவையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். பிற்பாடு தான் சீடர்கள் அங்கே மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். The disciples then rejoiced when they saw the Lord. ஆண்டவரை பார்த்தபோது தான் அங்கே மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அங்கே இயேசுவை சிலுவையிலே அறைந்து பொழுது மறுதலித்து ஓடியவர்கள், இயேசுவை அங்கே கொலை குற்றங்களை சுமத்தி ஏரோதுவனிடத்திலும் பிலாத்துவனிடத்திலும் கொண்டு செல்லப்படுகிற போதெல்லாம் மறைந்திருந்த சீடர்கள், அறிக்கையிடுவதற்கு மறுத்தவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்த பிற்பாடு அத்துணை பெரிய மகிழ்ச்சி. லூக்கா 24 அத்தியாயம் 16 திருவார்த்தையில் இதை அதிகமாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வார்த்தை இந்த இடத்திலே இதுதான். அதற்கு பிற்பாடு த ஃபஸ்ட் வேர்ட்ஸ் வித் இஸ் டிசைபிள்ஸ் ஆஃப்டர் த க்ரூசிஃபிக்ஷன் வேர் பீஸ் பி வித் யூ. அநேக சூழ்நிலைகளில் இந்த வார்த்தைகளினுடைய மொழியாக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது எபிரேய பதத்திலே இதை வழக்கமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்று சொல்லி நான் சொன்னேன். ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற வார்த்தை. ஒருவேளை இன்றைக்கு நாம் பிறரை விசாரிக்கின்ற போது சுகமாக இருக்கின்றீர்களா என்று இயல்பாக என்று கேட்கக்கூடிய வார்த்தைகள் யூத சமுதாயத்திலே இயல்பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இதை எபிரேய பதத்திலே சொல்லுகிறார்கள், அலைக்கும், ஷாலோம் அலைக்கும் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் அரபிக் மொழியிலே நாம் பார்க்கிறோம், சலாம் அலைக்கும் என்று சொல்லி. இது இயல்பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஷாலோம். அதை அரபி மொழியிலே சலாம், எபிரேய மொழியிலே அலைக்கும் என்று பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, வித் யூ ஆர் வித் ஆல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இங்கே அரபிக்க மொழியிலே நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த மொழிகளை பார்க்கின்ற போது இந்த செமிட்டிக் லாங்குவேஜ் என்று சொல்லி சொல்வார்கள், ஒன்றோடு கூட ஒன்று தொடர்புடைய வார்த்தைகள் என்று சொல்லி. அப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழக்கமாக பயன்படுத்தப்படுகிற இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை சீடர்களோடு கூட வெளிப்படுத்தி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பீஸ் வித் காட் இஸ் ஃபவுண்டேஷனல் ஃபார் அவர் மிஷன். அருட்பணியின் சேவைக்கு ஆண்டவர்களுகிற அமைதியும் சமாதானமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய தனிநபர் வாழ்க்கையில், குடும்பங்களிலே தேவை. வி கான்ட் பிகன் டு சர்வ் த லார்ட் அன்லெஸ் வி ஃபஸ்ட் ரெக்கன்சைல் டு ஹிம் த்ரூ த பீஸ் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் பெற்றிருந்தால் ஒழிய ஆண்டவருடைய அருட்பணியை நம்மால் துவக்க இயலாது, பணியாற்ற இயலாது. அதைத்தான் ரோமர் 5 அத்தியாயம் முதல் திருவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். God appointed us as an ambassadors of his mission. அவருடைய அருட்பணியின் தூதுவர்களாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5 அத்தியாயம் 18 திருவார்த்தையிலே அதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அருளுகிற சமாதானத்தின் வாழ்வானது சிலுவையிலே சிந்திய திருரத்தத்தோடு கூட இணைப்பு பெற்றதாக காணப்படுகிறது.
அவர் சிலுவையிலே சிந்திய திரு இரத்தத்தின் வழியாகத்தான் இப்பேற்பட்ட சமாதானத்தின் உடன்படிக்கையை இரு பிரிவாக பிரிக்கப்பட்ட சமுதாய வாழ்வு என்று சொல்லப்படுகிற அனைத்து சூழல்களிலும் ஒன்றித்து இணைக்கின்றார் இந்த சிலுவையின் மூலம். அதைத்தான் த கிரேட் கமிஷன் என்று சொல்லி மத்தேயு நற்செய்திகள் 28 அத்தியாயம் 20 திருவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் ஈவன் டு த எண்ட் ஆஃப் த ஏஜ். ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். அன்பிற்குரியவரே, ஆண்டவர் அருள்கிற சமாதானத்தின் வாழ்வு இட் எக்ஸ்டென்ஸ் டு அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர். மற்றவர்களோடு கூட அந்த சமாதானத்தின் வாழ்வை அருளி செய்வதற்கு, மற்றவர்களோடு கூட அந்த அமைதியின் வாழ்வை நாம் பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை திருச்சபைகளின் வழியாக பல்வேறு இடங்களிலே இன்றைக்கும் நம்மை வாழ்வித்து கடவுளை வழிபடுவதற்கு நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்கிற சமுதாயத்திற்கு மத்தியிலே, நாம் வசிக்கின்ற நம்முடைய சூழல்களுக்கு மத்தியிலே எவ்விதமாய் கடவுள் அருளுகிற இந்த வாழ்வை நம்முடைய அயலகத்தாருக்கு இந்த சமுதாயத்திற்கு பகிர்ந்தளிப்பதற்கு நாம் இன்றைக்கு காத்திருக்கிறோம். Christ has given us peace with God, the peace of God, and the peace with one another, so that we can carry out His mission. அவர் அருளுகிற அந்த சமாதானத்தின் வழியாகத்தான், அந்த மகிழ்ச்சியின் வழியாகத்தான், அந்த அன்பின் வழியாகத்தான் அவருடைய அருட்பணியின் தொண்டை நாம் இன்றைக்கு நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பயம் அச்சுறுத்தலின் செய்திதான். இந்த அமைதியின் செய்தியை நீங்கள் உங்கள் அயலகத்தாருக்கு எடுத்துச் செல்லுங்கள். அமைதியின் பாடல்களை உங்களுடைய இல்லங்களிலிருந்து நீங்கள் பாடி மகிழுங்கள். இந்த வார்த்தைகள் பிற இடங்களுக்கு செல்லட்டும். இந்த வார்த்தைகள், இந்த பாடல்கள், இந்த அமைதியின் நம்பிக்கையின் பாடல்கள் அனைவருடைய காதுகளிலே கேட்கட்டும். அதற்காகத்தான் இந்த பெரிதான சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அளித்திருக்கிறார். அதை நம்முடைய திருச்சபை, ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் அளித்திருக்கிறார். இரண்டாவது கூற்று, Christ invites us with great identity or with proof. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிதான அடையாளத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு யோவான் நற்செய்தி நூல் 20 திருவார்த்தை, சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னவுடனேயே அவர் தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விழாவையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் மகிழ்கிறார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். குறிப்பாக இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய உடலிலே காணப்படுகிற அந்த காயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். இது எதற்காக? இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் த கிரேட் ப்ரைஸ் தட் ஹீ பெய்ட் டு சேவ் அஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ். எனக்காக, நமக்காக இந்த காயங்களின் வழியாக அவர் தன்னை தியாகமாக்கி இந்த அடையாளத்தின் மூலம் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஈ ப்ரூவ்ட் வித் இஸ் ஐடென்டிட்டி ஆர் ப்ரூஃப். இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் அடையாளத்தோடு கூட, அவர் அருளியிருக்கிற அந்த வாழ்வின் தன்மைகளோடு கூட நான் இந்த சமுதாயத்திலே தொண்டாற்றுவதற்கு இன்றைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கான அழைப்பாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு கைகளை காண்பித்த உடனேயே அவர்கள் அங்கே மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மை அங்கே வெளிப்படுகிறது. அண்ட் ஹி இன்வைட்டட் தெம் டு டச். அவர்களை தொடுவதற்கு அங்கே அனுமதிக்கிறார். என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 24:39-43 திருவார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது கூட அங்கே கரையிலே பொறிக்கப்பட்ட மீன் துண்டை காணப்படுகிறதையும், சீடர்கள் அவைகள் எல்லாவற்றையும் உற்று நோக்குகிறதையும் அவர்கள் மிக கூர்ந்து கவனிக்கிறார்கள். அன்பிற்குரியவரே, ஒருவேளை
உயிர்த்தெழுந்த காட்சி இந்த யோவான் 20:1-10 சொல்லப்படுகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவருடைய காயங்கள் இன்றைக்கு நம்மை முழு மனதோடு கூட ஏற்று, இன்றைக்கு நாம் பட்டிருக்கிற காயங்களோடு கூட செயலாற்றுவதற்கு இந்த சமுதாயத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The wounds were sometimes shown as evidence in the court. It was used here to prove the Christ amidst of the disciples that it was he who had been crucified on the cross. சிலுவையிலே அறையப்பட்டவர் நான் தான் என்று சொல்லப்படுகிற அனுபவத்தோடு கூட ஆண்டவர் இங்கே தன்னுடைய காயங்களையும் தன்னுடைய விலாவையும் இங்கே எடுத்து காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். This appearance as evidence, it was convincing. அன்பிற்குரியவர்களே, இந்த வெளிப்பாடு அதிகமாய் அவர்களை புரிந்து கொள்ள செய்தது, இந்த காயங்கள் அவரை அதிகமாய் ஏற்றுக்கொள்ள செய்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த காயங்கள், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த இழப்புகள், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த சவால்கள், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த நோய் தொற்றுகள் நம்மை வேதனைப்படுத்தல்ல, இந்த அடையாளத்தோடு கூட இந்த சமுதாயத்தை நோக்கி செல்வதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த காயப்பட்ட காயங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தழும்புகள் என்னை வேதனைப்படுத்த அல்ல, மாறாக வேதனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக அன்பர்களுக்கு இவைகளை அடையாளப்படுத்தி நான் ஆண்டவரை அறிமுகப்படுத்துவதற்கு, அருட்பணி செய்வதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த உச்சரிப்பை இன்றைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். We are here to proclaim with confidence because we have a great proof of his resurrection. மூன்றாவது கூற்று, Christ invites us with a great purpose. பெரிதான நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அவருடைய அருட்பணிக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 20:21 திருவார்த்தை, ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறார், பீஸ் பி வித் யூ, ஆஸ் த ஃபாதர் ஹஸ் சென்ட் மீ ஐ ஆல்சோ சென்ட் யூ, என் தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இதே ஜெபத்தை நாம் யோவான் நற்செய்தி நூல் 17:18 திருவார்த்தையிலே சீடர்களுக்கு பகிர்ந்து கொள்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆஸ் யூ சென்ட் மீ இன் டு த வேர்ல்ட் ஐ ஆல்சோ ஹாவ் சென்ட் தம் இன் டு த வேர்ல்ட். யோவான் நற்செய்தியாளர் இதை அதிகமாக அவர் பயன்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஐ சென்ட் பை மை ஃபாதர், என் பிதாவினால் நான் அனுப்பப்பட்டேன் என்கிற வார்த்தை. ஐ வாஸ் சென்ட் டு டூ த ஃபாதர்ஸ் வில் என்று பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். யோவான் 4:34, யோவான் 6:38-39, யோவான் 5:36, யோவான் 3:34, யோவான் 12:49 என்று பல்வேறுபட்ட இடங்களிலே நாம் பார்க்கிறோம். He was sent to bring the salvation into the world. பெரிதான நோக்கம், ஆண்டவர் என்னை அழைத்திருப்பது பெரிதான நோக்கம், என்னுடைய இல்லங்களிலே அமர்ந்திருந்து நான் இன்றைக்கு வழிபடுவதற்கு மாத்திரமல்ல, ஏதோ ஒரு பெரிதான நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இந்திய தேசத்தை சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சுகமளிக்கும் கரத்தை இந்திய தேசத்தின் மேல் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். என்னுடைய மாநிலத்தின் மீது, நான் வாழ்கிற சமுதாயத்தின் மீது, நான் வாழ்கிற சமூகத்தின் மீது ஆண்டவர் அவருடைய சுகமளிக்கும் காயப்பட்ட கரத்தை அவர் தொட விரும்புகிறார். பெரிதான நோக்கம், அந்த பெரிதான நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். As my father sent me into this world, I also sent you. என் தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இன்றைக்கு அவரால் அனுப்பப்பட்டிருக்கிற நாம், ஏதோ நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சவால்கள், ஒரு பக்கம் நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களின் கோரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம் மூலமாக பெரிதான காரியங்களை செய்ய விரும்புகிறார், பெரிதான செயல்பாடுகளை செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இப்போ ஏற்பட்ட சூழல்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய திருச்சபைகளை இந்த பணிகளுக்கு என்று திறந்து கொடுப்பதற்கு அழைக்கிறார். இன்றைக்கு அநேக ஆலயங்கள்
தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கென்று திறந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் உள்ளங்கள் இன்றைக்கு திறந்து கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் வசதிகள், செல்வங்கள், வாழ்வுமுறைகள் இன்றைக்கு தேவையுள்ள மக்களுக்கு திறந்து கொடுக்கப்பட வேண்டும். There is some purpose that when Christ invites us our life, ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதின் நோக்கம் ஏதோ ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். For the Son of Man came to seek and to save this world. மனிதகுமாரன் இந்த உலகத்தை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 நாம் வாசிக்கின்றோம், பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அன்பிற்குரியவரே, ஒருவேளை தீர்க்கர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், இயேசுவின் வழியாக அப்பேற்பட்ட திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு இயேசு அப்பேற்பட்ட வாழ்வின் அனுபவங்களை நம் மூலமாக செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். கிரைஸ்ட் இஷ்யூயிங் எ கைண்ட் ஆஃப் எ அப்போஸ்டலிக் மிஷன். அப்போஸ்தல நற்செய்தி பணியை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய திருச்சபைகளில் நிறைவேற்றுவதற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எத்துணை அழைப்புகள் இந்த சமீப காலங்களில், கடந்த வாரத்தில் அநேக அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு மத்தியிலே ஜபத்திற்காக, தொற்றினால் பாதிக்கப்பட்ட சூழல்களிலே படுகிற உபாதைகளுக்கு மத்தியிலே, அவர்கள் படுகிற வேதனைகளுக்கு மத்தியிலே எத்துணை அழைப்புகள், சமீபத்திலே சந்தித்த எத்துணை இழப்புகள் ஏராளம் ஏராளம். அன்பிற்குரியவரே, ஒரு பெரிதான நோக்கம் ஒன்று உண்டு. இந்த நோக்கத்தை ஒருவேளை நாம் தற்பொழுது அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தன்னை மனு உருவெடுத்து சிலுவை வரைக்கும் தன்னை அர்ப்பணித்தார். கடினங்கள் உண்டு, பாடுகள் உண்டு இந்த பயணங்களிலே. ஆண்டவர் அழைத்திருக்கின்ற இந்த பணியிலே அப்பேற்பட்ட இடர்பாடுகள் உண்டு. இவைகளுக்கு மத்தியிலே இந்த பெரிதான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். யூ ஆர் சென்டிங் தம் வித் ஃபுல் அத்தாரிட்டி டு ப்ரொனவுன்ஸ் த டிவைன் மிஷன். தெய்வீக திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அந்த இடத்திலே அழைக்கின்றதை நாம் அங்கே பார்க்கலாம். அப்பேற்பட்ட வாழ்விற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் தன்னுடைய ஜெபத்திலே கூட கற்றுத்தருகிறார், உம்முடைய சித்தம் இங்கே நிறைவேற்றப்படுவதாக. யுவர் கிங்டம் கம், யுவர் வில் பி டன் ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். அந்த சித்தத்தை இந்த பூமியிலேயும் நீர் செய்யும் சுவாமி. நம்முடைய ஆண்டவருடைய அருட்பணி இன்றைக்கு இந்த சமுதாய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுவதற்கு மீண்டும் நம்மை நினைவூட்டுகிறார். ஈ வாண்ட்ஸ் டு பிரிங் இன் டுகெதர் டு டூ த டாஸ்க். இப்பேற்பட்ட சவால்கள், நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழல்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் எவ்விதமாய் கையாளப் போகிறோம்? உங்களுடைய மனம் திறந்த கூற்றுக்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளபூர்வமான உணர்வுகளை என்னிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எவ்விதமாக இந்த காலகட்டங்களிலே நாம் ஒட்டுமொத்த திருச்சபையாக இந்த சமுதாயத்திற்கு செயலாற்றப் போகிறோம் என்று சொல்லி. There is a purpose, because when Christ invites us with a great purpose, பெரிதான நோக்கம், பெரிதான நோக்கம். Sometimes the church collectively and we as the individual lose the sight of our purpose. அநேக நேரங்களிலே கடவுள் நமக்கு அழைத்திருக்கிற நோக்கத்தை இன்றைக்கு நாம் மறந்து விட்டுக்கிறோம். அநேக திருச்சபை வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் மறந்து போயவைகளை நாம் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வி கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அதர் திங்ஸ். அநேக செயல்பாடுகளின் வழியாக நாம் வழிதவறி செல்கிற சூழல்களும் இன்றைக்கு காணப்படுகிறது. த சர்ச் நவடேஸ் டு நாட் வாண்ட்ஸ் டு அக்செப்ட் த சின்னஸ். இன்றைக்கு திருச்சபை புதியவர்களை ஏற்றுக்கொள்ளவும் பாவிகளை ஏற்றுக்கொள்ளவும் தயங்குகிறது. அன்பிற்குரியவரே, there is a purpose, there is a purpose. God doesn't want to contaminate the church, contaminate his mission. He wanted a conviction, convictional heart. உள்ளபூர்வமான இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். ஆகவேத்தான் இந்த திருப்பணியின் நோக்கத்தை நாம் அறிந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பாவிகளின் நண்பராக அவர் கருதப்பட்டார். 5:32 திருவார்த்தையிலே வாசிக்கிறோம், He was known as a friend of sinners.
I have not come to call the righteous but sinners to repentance என்று சொல்லி கற்று தருகிறார். நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். பாவிகளையோடு கூட நான் அவர்களை நேசித்தவிட வாழ்வை மேம்பட செய்வதற்கு வந்திருக்கிறேன். When Jesus' purpose was to seek and save the lost, then shouldn't that be our purpose? அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். To tell the people that good news about the eternal life, that is the greatest purpose. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற அந்த வாழ்வின் சிந்தை நோக்கம் இன்றைக்கு அநேகருக்கு அந்த நற்செய்தி நாம் அளிப்பதற்கு அந்த மகிழ்வை அளிப்பதற்கு பெரிதான நோக்கம். அந்த பெரிதான நோக்கம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தோடு கூட நாம் இந்த காலகட்டங்களிலே வாழ்வோம். நான்காவது குறிப்பு, கிறைஸ்ட் இன்வைட்ஸ் அஸ் வித் எ கிரேட் பவர். ஆண்டவர் நம்மை பெரிதான வல்லமையோடு கூட அவருடைய அருட்பணிக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 20:22 திருவார்த்தை. இந்த ஒவ்வொரு சிந்தனையிலும் இந்த 5 சிந்தனையிலும் நான் இந்த 5 வார்த்தைகளை இங்கே நான் உட்புகுத்துகிறேன். இந்த 22 திருவார்த்தையிலே வாசிக்கிற பொழுது, When he said this, he breathed on them and said to them, Receive the Holy Spirit. அவர்கள் மீது ஊதுகின்றார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. To proclaim the gospel to the lost without relying on the power of the Holy Spirit would be futile. ஆவியானவருடைய செயல்பாடுகள் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய திருப்பணிகளை நிறைவேற்ற முடியாது. ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய திருப்பணிகளை செய்ய இயலாது. அன்பிற்குரியவரே, இன்றைக்கு ஆண்டவர் முழுதான பெரிதான நோக்கத்தோடு கூட நம்மை முழுமைப்படுத்துவதற்கு இந்த திருப்பணியிலே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அறைகூவி அழைக்கிறார். சகரியாவின் புத்தகம் 4:6 திருவார்த்தையிலே அங்கே நினைவூட்டுகிறார், Not by my might nor by power but by my spirit says the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அன்பிற்குரியவரே, அதே வல்லமையையும் வாழ்வையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள் கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்திற்குள் அனுப்புகிற ஆண்டவர் நம்மை பலவீனத்தோடு கூட அல்ல. இந்த தொற்று காலங்களிலே ஆண்டவர் நம்மை அனுப்பிவிப்பதின் நோக்கம் நம்மை அழிப்பதற்கல்ல. எத்துணை துன்பங்கள், எத்துணை சூழல்கள் இருந்தாலும் இவைகளுக்கு மத்தியிலே நாம் செயலாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களிலும் அதிகமான பலவீனங்கள் எனக்கு, ஆனால் அதே சமயத்தில் பல இழப்புகள், பல்வேறுபட்ட நிகழ்வுகள், சூழல்கள், ஆனால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என்னை புத்தாக்கம் செய்ய விரும்புகிறார். என்னுடைய குடும்பத்தையும் புத்தாக்கம் செய்ய விரும்புகிறார். அவருடைய திருப்பணிக்கென்று வாழ்விப்பதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற உறுதிப்பாட்டை மீண்டும் மீண்டும் கற்றுத்தர விரும்புகிறார். பிகாஸ் ஹீ இன்வைட்ஸ் மீ வித் அ கிரேட் பவர். அவருடைய பெரிதான வல்லமையினாலே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை. This was a symbolic action of Jesus. ஆண்டவருடைய வெளிப்பாடாக, ஆண்டவருடைய செயல்பாடாக இங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி திடப்படுத்துகிறார், நம்பிக்கையூட்டுகிறார். அன்பிற்குரியோரே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நம்பிக்கையூட்டி திடப்படுத்தி இந்த உலகத்திற்குள் அனுப்புவதற்கு விரும்புகிறார். ஒருவேளை இந்த தொற்று காலங்களில் நான் தன்னார்வமாய் பணி செய்யப்போகிறேன், ஏதாவது ஒரு விதங்களிலே நான் சேவை செய்யப்போகிறேன் என்று உங்களுக்கு மனம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற உறுதிப்பாடு இருந்தால், வயது காரணமல்ல, செயல்கள் காரணமல்ல, வசதிகள் காரணமல்ல, நீங்கள் எவராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை. ஆண்டவர் இந்த காலங்களிலே என்னை அழைத்திருக்கிறார். அவரை பெரிதான வல்லமையோடு கூட இந்த பணியிலே என்னை சேவையாற்றுவதற்கு இந்த காலகட்டங்களிலே, இந்த காலகட்டங்கள் மாத்திரமல்ல வருகிற நாட்களிலேயும் நான் கடவுளுக்கென்று முழு மனதோடு கூட தொண்டாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்குள் பேசுவார் என்று சொன்னால், He invites us with great power. My dear friends in Christ, God invited you with great power. He doesn't leave you alone. உன்னை அவர் தனிமையாக விட விரும்பவில்லை. உன்னை தனிமையாக அவர் விரும்பவில்லை. I never forsaken you. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். It's absolute symbolic gesture of Jesus. Receive the Spirit. Receive the Spirit. ஆதியாகமும் 2:7 திருவார்த்தையிலே அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது
ஆதாமை மண்ணினால் உருவாக்கி அங்கே தன்னுடைய நாசியின் சுவாசத்தை அங்கே ஊதுகிறார். த பிரெத் ஆஃப் இஸ் நாஸ்டல்ஸ் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாசியின் சுவாசத்தை பெற்ற பொழுது அவன் மனிதனானான். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தம்முடைய தூய ஆவியரை நமக்குள் கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே உயிர் பெறுகிறது, வாழ்வு பெறுகிறது. இன்றைக்கு வாழ்வு அற்ற இந்த சமுதாயத்திலே, வாழ்வை தேடிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை வாழ்வு தருவதற்கு பயன்படுத்த விரும்புகிறார். நவ் ஹி வாண்ட்ஸ் டு கிவ் த பிரெத் ஆஃப் இஸ் நாஸ்டல்ஸ் இன் டு அவர் லைஃப். நாசியின் சுவாசத்தை நமக்குள் வைக்க விரும்புகிறார். அதைத்தான் எசேக்கியேல் புத்தகத்திலேயும் நாம் அங்கே பார்த்தோம். பின்வருகிற அத்தியாயத்திலேயும் அங்கே நாம் வாசிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் அங்கே வாழ்வை தருகிறார். அன்பிற்குரியோரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 22 இந்த வார்த்தையிலே வாசிக்கப்பட்ட வார்த்தை, கிறைஸ்ட் செண்ட் தம் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் சால்வேஷன் அட் திஸ் டைம். அப்பேற்பட்ட அந்த வாழ்வை அவருடைய தூய ஆவியானவரின் மூலமாக இங்கே ஆண்டவர் அளிக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் நம்பிக்கை விட்ட விரும்புகிறார். த யூனிட்டி அண்ட் ஃபர்வன் ப்ரேயர் மே பி அட்ரிபியூட்டட் டு திஸ் டெம்பரரி இம்பேக்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த சூழல்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்வதற்கும் ஆண்டவருடைய செயல்களை அருட்பணியின் வழியாக சேவையாற்றுவதற்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு குடும்பத்தார் சொன்னார், நான் ஒரு படுக்கக்கூடிய ஒரு படுக்கையையும் அடிப்படையான ஒரு சில காரியங்களையும் ஏதாவது ஒரு தேவையுள்ள மக்களுக்கு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி. எத்துணை குடும்பங்கள் பரிதபிக்கிற குடும்பங்கள், எத்துணை குடும்பங்கள் தேவையுள்ள குடும்பங்கள், அநேகர் பல விதங்களிலே பல காரியங்களை பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல்களிலே நாம் பெரிதான எண்ணத்தோடு கூட, ஜெப உள்ளத்தோடு கூட ஆண்டவருக்கு என்று சேவையாற்றுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்து உங்களுடைய உள்ளபூர்வமான செயல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 5வது குறிப்பு, கிறைஸ்ட் இன்வைட்ஸ் அஸ் வித் எ கிரேட் ப்ரொக்ளமேஷன். பெரிதான இந்த நற்செய்தியின் பறைசாற்றுதலுக்கு என்று ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். 23 திருவார்த்தை, இஃப் யூ ஃபர்கிவ் த சின்ஸ் ஆஃப் எனி தேர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆண்டவருடைய நற்செய்தியிலே நாம் முழுவதுமாக இணைக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நற்செய்தியின் மூலம் அநேகர் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் மேம்புறச் செய்கிறார். த காஸ்பல் தட் வி ப்ரொக்ளைம் இஸ் நாட் சோ மச் அபவுட் ஜீசஸ் ஹெல்பிங் பீப்புள் வித் யர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், ராதர் அபவுட் காட் ஃபர்கிவிங் தியர் சின்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அருளப்படுகிற இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆதாயமாக ஆண்டவர் செயல்படுத்துவதற்கு விரும்புகிறார். ஒரு இறையலாளர் மார்கன் என்று சொல்லக்கூடிய இறையலாளர் சொல்லுகிற போது சொல்கிறார், தி அல்டிமேட் ரீசன் ஆஃப் த மிஷன் ஆஃப் த சர்ச் இன் த வேர்ல்ட் இஸ் டு டீல் வித் சின் என்று சொல்லி. அருட்பணியின் மிக முக்கியமான காரணம், அருட்பணியின் நேரடியான செயல்பாடுகள் இப்பேற்பட்ட சூழல்களோடு கூட, இந்த தொற்று நிறைந்த இந்த காலங்களோடு கூட, பாவம் நிறைந்த இந்த உலகத்தோடு கூட எதிர்கொள்ளுகிற செயல்தான் உண்மை திருப்பணி என்று சொல்லி ரோமர் 3:23 நாம் பார்க்கிறோம். ஃபார் ஆல் ஐ ஹவ் சின்ட் அண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றுப்போனோம் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. எரேமியாவை ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது 1:10 திருவார்த்தைகளே, சி ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ திஸ் டே ஓவர் த நேஷன்ஸ் அண்ட் ஓவர் த கிங்டம்ஸ் டு பிளக் அண்ட் டு பிரேக் டவுன் அண்ட் டு டெஸ்ட்ராய் அண்ட் டு ஓவர் த்ரோ டு பில்ட் அண்ட் டு பிளான்ட் என்று சொல்லி, கட்டவும் நாட்டவும் நான் உங்களை அழைப்பித்திருக்கிறேன். அழிப்பதற்கல்ல, இந்த உலகத்தை ஆண்டவர் அழிப்பதற்கல்ல, என்னுடைய தேசத்தை ஆண்டவர் அழிப்பதற்கல்ல, தொற்றினால் இந்த உலகத்தை வாதிப்பதற்கல்ல, ஆண்டவர் இந்த தேசத்தை கட்டுவதற்கு, மக்களை கட்டுவதற்கு இந்த அருட்பணியின் மூலம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு திருச்சபைகள் இயங்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய வாழ்கிற திருச்சபைகள் இயங்க செய்திருக்கிறார் ஆண்டவர். வாருங்கள், நாம் இணைந்து செயலாற்றுவோம். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டவருடைய அருட்தொண்டை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவோம். தி மீனிங் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் அஸ் தட் வி ஹாவ் த அத்தாரிட்டி டு ப்ரொக்ளைம் தோஸ் ஹூ ரெப்பன்ட் அண்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட்.
யாரெல்லாம் இயேசுவின் பேரில் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய வாழ்வை என் மூலம் உங்கள் மூலம் ஆண்டவர் துவக்க விரும்புகிறார். அவர் மிஷன் டு ப்ரொக்ளைம் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் திருப்பெயராலே இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி அவர் தருகிற வாழ்வின் வழியாக தரப்படுகிற ஒன்று. The mission is possible because the risen Savior has equipped us by giving us with great peace, with great identity, with a great purpose, with a great power, and with a great proclamation of good news. இதற்கு நாம் இணைந்து செயல்படுவோம். உண்மையாகவே இந்த தொற்று காலங்களிலே ஆண்டவருடைய அருட்பணி பெரிதாக மலரும். ஆண்டவர் இயேசுவை அறிகிற காலம் மிக விரைவிலே. அப்பேற்பட்ட காலத்திற்குள் நாம் நம்முடைய தேசத்தை வழிநடத்துவோம், நம்முடைய மாநிலத்தை நாம் வழிநடத்துவோம், நம்முடைய சமூகத்தை நாம் வழிநடத்துவோம். புதியதாய் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிற புதிய ஆட்சிக்காக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் செழிப்பையும் வளங்களையும் வாழ்வையும் சுகத்தையும் அவருடைய தொடுதலையும் நம் தேசத்திற்கு தருவார். அப்பேற்பட்ட நம்பிக்கையின் வழியாக இந்த அருட்பணி சேவைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்குள் செயல்படுவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்ட நாம் விசுவாசத்தின் பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவோம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் பய உணர்வோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவருத்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு கீர்த்தனையிலே 188வது பாடலிலே ஒரு சில சரணங்களை நாம் சேர்ந்து பாடி நாம் உழந்தால் படிவிட்டு அல்லது அமர்ந்திருந்தோ நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய இல்லங்களிலே நாம் வைத்து ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். கீர்த்தனையிலே 188வது பாடல். திருச்சபையிரமைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நீங்கள் யாவரும் அறிந்தவண்ணம் இந்த நோய் தொற்றின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழக அரசு வார இறுதி நாட்களிலே ஊரடங்கை பிறப்பித்திருக்கின்றது. மட்டுமல்லாது இந்த நோய் தொற்றின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த வண்ணம் உள்ளது. எனவே நம்முடைய ஆலய ஆராதனைகள் நம்முடைய ஆலயத்திலே நடைபெற முடியாத காரணத்தினால்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் ஆராதனை உங்களுக்கு சிஎஸ்ஐ அம்பத்தூர் என்ற இணையத்தின் வாயிலாகவும் சிஎஸ்ஐ அம்பத்தூர் என்ற யூடியூப் தளத்திலே உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதையும் திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையார் தங்கள் இல்லங்களிலே பாதுகாப்பாக இருந்த வண்ணம் இந்த ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபை குடும்பங்கள் இந்த நோய் தொற்றின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தங்கள் இல்லங்களிலே பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக தேவைகள் இன்றி வெளியே வருவதை முற்றிலும் தவிர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அரசு அறிவுறுத்துகின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபை குடும்பங்கள் அனைவரும் இந்த நோய் தொற்றின் தீவிரம் விரைவில் குறைந்து இந்த உலகம் இந்த வைரஸ் தொற்றிலே இருந்து விடுபட தங்கள் தனி ஜபங்களிலே நினைவு கூற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரிலே எம்பிபிஎஸ் பிஎம்ஆர்எஸ்சி டிஹெச்ஏ பிபிடி ஓடி மற்றும் எம்எஸ்சி போன்ற மருத்துவ மேற்படிப்பிற்கான பேராயத்தின் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பெற்றுக்கொள்ள விரும்புவோர் அதற்கான விண்ணப்பத்தை தி மெடிக்கல் டைரக்டர் கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்பர் 15 டாக்டர் ராதாகிருஷ்ணா சாலை மயிலாப்பூர் என்ற முகவரியிலே வரும் மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மட்டுமல்லாது சிஎம்சி வெள்ளூர் இணையதளத்தின் வாயிலாகவும் பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவைப்படும் திருச்சபை மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இதை பற்றிய மேலும் விவரங்கள் தேவைப்படுமாயின் ஆயரையோ ஆலய செயலரையோ தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய மலரான கிறிஸ்துவின் குரல் மாத இதழ் தயார்படுத்தப்பட்டு நம்முடைய ஆலயத்திலே வைக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் திருச்சபை மக்கள் வார நாட்களிலே அதை ஆலயத்திலே இருந்து எடுத்து செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருச்சபையின் மூத்த உறுப்பினர் திரு செல்வநாயகம் அவர்கள் கடந்த 3/5/2021 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நமது திருச்சபையின் உறுப்பினர் திரு ஜான் கனகராஜ் அவர்களுடைய தாயார் திருமதி ஃப்ளோரா டார்லிங் ஜெபஞானம் அவர்கள் கடந்த 1/5/2021 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையார் இந்த குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. திருமண அறிக்கை. தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிறிஸ்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு டி செல்வந்துரை திருமதி அனுஷயா அவர்களின் குமாரத்தி ஏ ஜெனிஃபா என்பவரும் சென்னை பேராயம் அசோக் நகர் குருசேகரம் சர்ச் ஆஃப் த விக்டோரியஸ் கிராஸ் ஆலயத்தை சார்ந்த திரு டி சாந்தகுமார் திருமதி ஹேமா அவர்களின் குமாரன் எஸ் சுகந்தகுமார் என்பவரும் பரிசுத்த மேய்வாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் உண்டென்றால் அதை சபை பொதுகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. திருமண அறிக்கை 2. தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு டி செல்வந்துரை திருமதி அனுஷயா அவர்களின் குமாரத்தி ஏ ஜெரிஃபா என்பவரும் சென்னை பேராயம் அசோக் நகர் குருசேகரம் சர்ச் ஆஃப் த விக்டோரியஸ் கிராஸ் திருச்சபையை சார்ந்த திரு டி சாந்தகுமார் திருமதி எஸ் ஏமா அவர்களின் குமாரன் எஸ் வசந்தகுமார் என்பவரும் பரிசுத்த மேய்வாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் தடைகள் உண்டென்றால் அதை சபையின் போதுகளுக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்கள் திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் இவர்களுக்காக நான் உங்களை முழு மனதோடு கூட திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அருள் நிறைந்த ஆண்டவரே, நீர் அருள்கிற நிறை வாழ்விற்காக நன்றி சொல்லி இப்பொழுதும் உடைய திருப்பிரசன்னத்திலே தேவரீர் இந்த வழிபாட்டின் வழியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அருட்தொண்டு செய்வதே இயேசுவினுடைய அழைப்பு என்பதை இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க மாத்திரமல்ல, இந்த பெருந்தொற்று காலங்களிலே நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று செயலாற்றுவதற்கு அழைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, அதற்காக உமை போற்றுகிறோம். இந்த அழைப்பின் வழியாக ஆண்டவரே நாங்கள் உண்மை மனதோடு கூட உமக்கென்று தொண்டாற்ற நீர் எங்களுக்கு அருள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் நீர் எங்களை பெரிதான திட்டத்தோடு கூட, பெரிதான நோக்கத்தோடு கூட, பெரிதான அடையாளத்தோடு கூட, பெரிதான நற்செய்தியோடு கூட, அதிகாரத்தோடு கூட ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி.
இவைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக தேவரீரின் சமுதாயத்திற்கு தொண்டாற்ற நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வழிபாட்டின் வழியாய் தங்கள் உள்ளத்திலே பாரமடைந்து ஆண்டவரே மனம் நொந்து போய் வேதனையுற்று உம்மிடத்திலே மன்றாடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் தாரும் சுவாமி, தாரும் ஆண்டவரே. அவருடைய மனதுருக்கங்களை நீர் நிறைவேற்றும், காயங்களை நீர் அகற்றும் அப்பா. குடும்பங்களிலே உம்முடைய பரிபூரண சுகத்தை தாரும். வேதனைகள், உபாதைகள், வருத்தங்கள் போதும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்வை தாரும், சுகத்தை தாரும். எங்கள் குடும்பங்களை நீர் தொடும், தேசத்தை நீர் தொடும் சுவாமி. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்போ ஏற்பட்ட சூழல்களோடு கூட தேவரீர் நாங்கள் உமக்கு முழு மனதோடு கூட தொண்டாற்றுவதற்குரிய மனமாற்றத்தை எங்கள் உள்ளங்களிலே நீர் கட்டளையிடும், எங்கள் குடும்பங்களிலே நீர் கட்டளையிடும். ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் உமக்கென்று தொண்டாற்ற விரும்புகிறோம், ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் உமக்கு சேவை புரிய விரும்புகிறோம், நீர் எங்களை தொடும், பயன்படுத்தும். உங்களுடைய திருக்கரத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பெருந்தொற்றினால் இழந்திருக்கிற குடும்பங்களை தொடும் சுவாமி, நம்பிக்கையூட்டும். சுகப்பிரசவத்தை ஆண்டவர் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடும். பிரசவத்தின் வழியாய் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்குரிய சுகத்தை தாரும் சுவாமி, உம்முடைய வல்லமையை தாரும். தொற்றினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களிலே, சூழல்களிலே, மருத்துவமனைகளிலே உபாதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடும் சுவாமி, உம்முடைய வல்லமை தொடட்டும், குணமாக்கட்டும். உம்முடைய அருட்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அருட்பணிக்கென்று எங்களை பயன்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும், ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கிற இந்த அருட்பணி தொண்டோடும் இப்பொழுதும் வரும் காலத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் நாம் ஜெபித்து, குறிப்பாக நம்முடைய அயலகத்தாருக்கு, நண்பர்களுக்கு, மருத்துவமனைகளிலே, பல்வேறு இடங்களிலே உபாதைகளின் வழியாக உபாதைப்படுகிற மக்களுக்கு, நாம் நம்முடைய குடும்பங்களின் வழியாக ஜெபிப்போம், நன்மைகளை செயலாற்றுவோம். உங்களுடைய உள்ளபூர்வமான அனுபவங்களை என்னிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் இணைந்து செயலாற்றுவோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.